பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கூட நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தைகள் நம்மை தேவனோடு கூட நெருங்க செய்யும் வார்த்தைகள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8:14 எப்படியா சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, these are the sons of God. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருப்பார். பக்தனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறாராம். இன்றைக்கு கூட நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு, கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம். ஆனால் அந்த அதிகாரத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், அந்த பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். தேவனுடைய துவைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் துவைய வழியிலே நம்மை நடத்த விரும்புகிறார். நாம் அதற்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவோம். அவர் நம்மை நல்ல வழிகளில் நடத்தி செல்வார். நம்முடைய வாழ்க்கையின் உள்ளே இருந்து நம்முடைய மனசாட்சியோடு கூட அவர் இடைப்படுவார், அவர் ஆளுகை செய்வார். வழி இதுவே, இதில் நடந்து போ என்று உள் உணர்வுகளோடு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். John 16:13 However, when he, the Spirit of truth, has come, he will guide you into all truth, for he will not speak on his own authority, but whatever he hears, he will speak and he will tell you things to come. பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும், பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரே, என்னை நடத்தும் என்று அவரை கூப்பிட வேண்டும். நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் நம்மை நடத்துவார். அவர் நடத்தும் போது என்ன நடக்குமாம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகி தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நாம் நுழையாதபடி காத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்று என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் வந்து ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவாய் பூமியிலே உடலில் வெளிப்பட்ட தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இப்பொழுது தூய ஆவியாய் இறங்கி வந்திருக்கிறீரே. உம்முடைய தூய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருக்கும் தாரும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தூய ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிரப்புவீராக. ஒவ்வொரு வாழ்க்கையும் நீரே நடத்தி செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.